வணக்கம். சவுதி தொழில்முறை விசா ஸ்டாம்பிற்கு இனி தூதரக சான்றொப்பம் தேவையில்லை. சவுதி தொழில்முறை விசா ஸ்டாம்பிங் செய்வதற்கு சவுதி தூதரகம் மற்றும் தூதரக சான்றளிப்பு தேவை நீக்கப்பட்டுள்ளது. அறிவிக்கப்பட்டுள்ள புதிய முறையின்படி சவுதி விசா ஸ்டாம்பிங் இனி பல மாதங்கள் காத்திருக்க வேண்டியதில்லை. பல மாதங்கள் எடுக்கும் தூதரக சான்றளிப்புக்கு பதிலாக அப்போஸ்தலிக் சான்றளிப்பு போதுமானது. அப்போஸ்தலிக் சான்றொப்பம் டெல்லி வெளியுறவு அமைச்சகத்திடம் பெறலாம். இதற்கு அதிகபட்சம் 7 நாட்கள் ஆகும். பல்வேறு தொழில்முறை விசாக்களில் சவுதி அரேபியாவுக்கு வருபவர்களுக்கு விசா முத்திரையிடுவதற்கு சான்றிதழ் சான்றொப்பம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அதாவது கல்வி தகுதியை நிரூபிக்கும் சான்றிதழ்கள் அசல்தானா என்பதை உறுதி செய்ய வேண்டும். இதற்காக சான்றிதழ்கள் மும்பையில் உள்ள சவுதி தூதரகம் அல்லது டெல்லியில் உள்ள தூதரகத்துக்கு அனுப்பப்படும். தூதரகம் மற்றும் தூதரகம் ஆகியவை சான்றிதழ்களை அந்தந்த பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்பி அவற்றின் நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்தும். இதற்கு பல மாதங்கள் ஆனது. இதன் மூலம் விசா வைத்திருப்பவர்கள் வேலை இழக்கும் நிலை அதிகரித்துள்ளது. புதிய முறைக்கு இதுவே காரணம். புதிய முறைப்படி சான்றிதழ் சான்றளிக்க 7 நாட்கள் போதுமானது. இத்துடன் சவுதிக்கு வரலாம். ஆனால் நிரந்தர குடும்ப விசாவை பெற தூதரகம் அல்லது துணை தூதரகத்தால் சான்றளிக்கப்பட்ட சான்றிதழ்கள் தேவை என்பது டிராவல்ஸ் ஏஜென்சிகள் தரும் தகவலாகும். இது குறித்த விளக்கத்துக்கு நாம் காத்திருக்க வேண்டும். ஆனால் விரைவாக வேலைக்கு செல்ல வேண்டியவர்கள் புதிய முறையை பின்பற்றினால் போதும். சவுதி அரேபியாவை அடைந்த பிறகு அவர்கள் சான்றிதழை வீட்டுக்கு அனுப்பலாம் மற்றும் தேவைப்பட்டால் தூதரகம் மற்றும் தூதரக சான்றளிப்பை முடிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது. நன்றி.